சென்னை நொச்சிக்குப்பத்தில் போராட்டம் நடத்தி வரும் மீனவர்களை சந்தித்த பின்னர் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். அது பாதிக்காது, அது சூழலை பாதிக்காது, அது அது ஒண்ணும் கிடையாது. ஆனா நாங்க ஒரு கொடையை வச்சுட்டு சின்னதா ஒரு ஒரு கூறு வெட்டி வைக்கிற சந்தேகம் போடுறதுல அது கட்டுறது. அதெல்லாம் ஏற்புடையதல்ல. அதெல்லாம் அதான் நீங்க எப்பவுமே ஆதி குடிகளை வந்து அப்புறப்படுத்துறது. ஏற்கனவே வந்து இங்க வாழ்ந்துகிட்டு இருந்த எல்லாரையும் எங்களை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்டை பெரும்பாக்கத்துக்கு தள்ளிட்டுது. இப்ப அடுத்து எங்க மீனவ மக்களை கடற்கரை விட்டு வெளியேற்றுறதுக்கு வேலையை செய்யுது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது 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 நீண்ட காலமா நடக்குது. ஆனா நாங்க போராடி போராடி தற்காத்துக்கிட்டே இருக்கோம். அதுக்கும் போராடணும். ஆனால் அதிகாரங்கள் அது செவிசாய்க்கல. அது 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 மாதிரி இது இருக்க முடியாது. ஏன்னா இது நாடெங்கிலும் பெரிய போராட்டமாக மொத்த மீனவ மக்களும் சேர்ந்து எல்லா கடற்கரை கிராமங்களில் வாழ்கிற மீனவ மக்களும் சேர்ந்து போராடினா கொந்தளிப்பு தான். மீனவர்களுடன் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்தார். அதற்கு பிறகு அவர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.